أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مولاي صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما அல்லாஹும்ம சல்லி ஆலா சையிதுனா முஹம்மதின் அல்லாஹும்ம சல்லி அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம சல்லி ஆலா சையிதுனா முஹம்மதின் திப்பில் குலுபி துபாயிஹா வ ஆஃபியத்துல் அப்தானி ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வதியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பி வஸல்லம் சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம் அமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி யூனீப் ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சையதி யா ரசூலுல்லாஹ் குது பியதி கல்லத் ஹீலத்தி அந்த வஸீலத்தி வ அதலிக்ரி முராதி யா ரசூலுல்லாஹ் லா வஸீலத்தி இல்லா அந்த யா ரசூலுல்லாஹ் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு உயிரான கண்மணி செய்தனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பாக்கியமற்ற அவர் குடும்பத்தினர்கள் மீதும் சத்திய சஹாபா பெருமக்கள் அவர்களை பின்பற்றி ஒழிய தாபியங்கள் தபா தாபியங்கள் நல்லவர்கள் நாதாக்கள் வழிமாகள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செய்து சாதாத்துமார்கள் கல்வி நிறைந்த உஸ்தாதுமார்கள் அன்பு குறித்தால் நம்முடைய ஷேகமாகல் அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் நின்று நிலவற்றமாகுக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவை நல்லடியாகலே, அல்லாஹு ஜல்லஷாஹு தஆலா ரபியுல் ஆஹிர் வசந்த மாதத்திலே நாம் விட்டிருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை, இந்த மாதத்தினுடைய புனிதத்துவத்தை, இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். தவசீலராக வாழ்ந்திருக்கக்கூடிய முஹியத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, அவருடைய வாழ்க்கை சரித்திரங்களை பற்றி, அவர்களுடைய வாழ்வை பற்றி உலகமெங்கும் பேசிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் பெயரால் முஹியத்தின் மூலு ஷரீஃப்களை ஓதுகின்றார்கள். இன்னும் நிறைய சலவாத்துக்களும் இன்னும் திருக்குர்ஆன் ஷரீஃப்களையும் ஓதி நாம் ஹதியா செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய அகமியத்தான அருள் பார்வையும் அவர்களுடைய தரிசனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கண்ணியம் நிறைந்தவர்களே, ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் வாழ்க்கையிலே அவன் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அவனிடத்தில் புகழாரம் சூட்டுகின்ற பொழுது உங்களுடைய வணக்கத்தை போன்று வணங்க முடியுமா? நீங்கள் என் நேரம் பார்த்தாலும் பள்ளியில் இருக்கிறீர்கள், என் நேரம் பார்த்தாலும் ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள், என் நேரம் பார்த்தால் நீங்கள் ஒரு விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு அது பெருமையாக கூட ஆகிவிடலாம். ஆனால் ரவுசனா முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரதியல்லாஹு போன்ற வழிமார்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த முஹஸ்துதி என்பது அறவே அவர்களுக்கு பிடிக்காது. ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் இஹ்லாஸான அமலாக, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட அமலாக, அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டு கபூல் செய்யப்பட்ட அமலாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக வைத்துத்தான் அவர்கள் வணக்கம் புரிந்து கொண்டிருப்பார்களே தவிர யாரும் பெருமையாக பேசுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள்.
அப்படிப்பட்ட ஹௌஸ்னா ஹௌஸ்லாகும் முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரலி அல்லாஹு அன்பு அவர்கள் தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், வணக்கு வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது வானத்திலிருந்து ஒரு அசரி சத்தம் கேட்கிறது. யா முஹியத்தீனே, அப்துல் காதிரே, உங்களுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன, உங்களுடைய அமல்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டன, நீங்கள் செய்திருக்கக்கூடிய வணக்கு வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்வா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன, இனிமேல் நீங்கள் வணங்க வேண்டாம், இனிமேல் நீங்கள் எந்த விவாதத்தில் செய்ய வேண்டாம் என்ற அசரியை கேட்ட பொழுது, நாம இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன இருக்கு என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமையும் கடப்பான் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு ஹவுஸ்நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சப்தத்தை கேட்ட பொழுது அப்போது அவர் புரிந்து கொண்டார்கள், இது ஷைத்தானுடைய சூழ்ச்சியாக இருக்கும் என்று நினைத்து அவர்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி அவனை துரத்துகிறார்கள். கண்ணியம் நிறைந்தவர்களே, அப்போது கூட அவன் கேட்கிறான், அப்துல் காதிரே, என் மீது இவ்வளவு பயம் இருக்கிறதா, என் மீது இவ்வளவு பயம் இருக்கிறதா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்கிறீரே என்று கேட்ட பொழுது, அப்பொழுது ஹௌஸ்நாயகம் சொல்கிறார்கள், ஷைத்தானே, நான் உன்னை கண்டு நான் பயப்படவில்லை, ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கட்டளைக்கு அல்லாஹ் எதை சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அதைத்தான் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஃபைலா கஃஇத்தல் குர்ஆன் வஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீங்கள் குர்ஆனை ஓதத் தொடங்குகிறீர்களானால் முதலில் ஷைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு செல்கிற அல்லாஹ்விடத்திலே என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லியிருக்கிறானே. ஆகையினால்தான் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் உன்னுடைய தீங்கை விட்டு நான் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு செல்கிறேன், அல்லாஹ் உன்னை சொல்லாமல் வேற எதை சொல்லியிருந்தாலும் அதை நான் சொல்லியிருப்பேன் என்ற ஹௌஸ்நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் என்றார். கண்ணிய விரைந்தவர்களே, அதே நேரத்தில் ஹௌஸ்நாயகம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷைத்தானால் சொல்லப்பட்ட நேரத்தில் உங்களுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டன என்ற சொல்லப்பட்ட பொழுது அவருடைய சிந்தனை, ஹௌஸ்நாயகத்து சிந்தனை, ஹௌஸ்நாயகத்து அறிவாற்றல் அத்தனையுமே அல்லாஹுவின் பக்கமாக, அல்லாஹ்வா இறக்கி வைக்கப்பட்ட திருக்குறான் பக்கமாக செல்கிறது. அல்லாஹ் அங்கே ஒரு வசனத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறான், நீங்கள் உங்களுக்கு மரணம் வருகின்ற வரை நீங்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறானே, அப்படிப்பட்ட திருக்குறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட திருக்குறான் உலகத்தில் உண்டான எல்லோருக்கும் தானே, எனக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் அல்லவே என்றால் விளங்கிக் கொண்ட காரணத்தினால்தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி அந்த ஷைத்தானை துரத்துகிறார்கள் என்று சொன்னால், கண்ணியம் நிறைந்தவர்களே, அவர்களுடைய ஆற்றலும் அறிவாற்றலும் ஞானமான ஆற்றலும் எவ்வளவு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கடமையும் கடப்பாலும் நாம் இருக்கிறது. ஆகையை நாம் உலகத்தை வாழுகின்ற பொழுது நாம் ஷைத்தானுடைய விஷயத்திலே மிக எச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். அதேபோன்று நம்முடைய நஃப்ஸு நம்ம விஷயத்திலே மிக எச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே இறைவன் பல இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றான், யா ஐயுவல் ஆமலாதத்து ஹுத்மாது ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சோட்டு நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே இறைவன் பல இடங்களிலே அல்லாஹ் கோடிட்டு காட்டுகிறார். என்றால் ஷைத்தான் எவ்வளவு பெரிய வணிகனாக அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்பிக் கொண்டிருக்கும் நம்பர்களை வணிகெடுக்கக்கூடிய வல்லவனாக திகழக்கூடியவனாக இருக்கிறான். ஆகையினால்தான் அல்லாஹ் ஷைத்தானுடைய அடிச்சுவடையை பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் தன் திருமறையினர் பொறிட்டு காட்டுகிறான். அது மட்டுமல்ல, கண்ணியம் இணைந்தவர்களே, முருகானந்த பூசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்ற போது சொன்னார்களே, وَخَالِفِ النَّفْسَ وَالشَّيْطَانَ فَعِصِهِمَا وَإِنْهُمَا مَحْضَ النُّصْحَ فَاتَّهِمِ. நஃப்ஸுகளுக்கும் நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கு நீங்கள்
மாறுபாடு செய்யுங்கள். அந்த இரண்டும் எவ்வளவு நல்ல பெரிய உபதேசத்தை உங்களுக்கு செய்தாலும் சரி, நீங்கள் ஷைத்தானுடைய விஷயத்திலையும் நஃப்சுடைய விஷயத்திலையும் மாற்றம் செய்யுங்கள் என்று முர்தாதுல்லா புஸ்ர ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியம் நிறைந்தவர்களே, ஷைத்தானுடைய சூழ்ச்சி எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியை விட்டும் நாம் எச்சரிக்கும் நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு இபாதத்துக்களிலையும் ஒவ்வொரு வணக்கங்களிலையும் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது, அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதுகின்ற பொழுது, எல்லா நேரத்திலும் நம்மை வலியுறுப்பதற்கு நம்மை சுற்றி கொண்டே இருக்கின்றார். இந்த நேரத்தில் நாம் எந்த நேரத்தில் நமக்கு சிந்தனை மாறுகிறதோ அந்த நேரத்தில் நாம் எச்சரிக்கும் நாம் இருந்து ஷைத்தானுடைய வலைகளை நாம் அகப்பட்டு விடாமல், நம்முடைய நஃப்ஸுக்குரிய தீமைக்கும் போய்விடாமல் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைநேசர்கள் எல்லாம் ஷைத்தானை புரிந்து கொண்டார்கள், நஃப்ஸை நஃப்ஸுடைய கட்டுப்பாட்டுகளுக்குள் அவர்கள் செல்லவில்லை. நஃப்ஸை தங்களுடைய கைகளை வைத்து ஆதிக்கம் செலுத்தினார்கள். அப்படிப்பட்டவர்கள் வழிமார்களாக திகழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நஃப்ஸை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தாங்கள் எதை சொல்கின்றார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்று அந்த நஃப்ஸை தங்களை கையில் வைத்து பக்குவப்படுத்தினார்கள். ஆனால் நஃப்ஸுடைய வழிபாட்டுக்குள், நஃப்ஸுடைய அந்த எண்ணத்துக்கு செல்லவில்லை. ஆனால் நாம இருந்தால் ஷைத்தான் எப்படி வழி எடுக்கிறான் நமக்கு தெரியவில்லை. நம்முடைய நஃப்ஸுகளுக்கெல்லாம் நாம் வழிபட்டு போய்விட்டோம். அதனால் நம்முடைய மாதத்துக்களிடையே தூய்மை இல்லாமல் போய்விட்டது. இதனால்தான் இறைநேசர்களை நாம் நினைத்து பார்ப்பது எதனால் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் எப்படி வணக்கம் புரிந்தார்கள், அல்லாஹ்வுக்கு அவர்கள் செய்யக்கூடிய அந்த அமலிலே இஹ்லாஸான அமலாக கொண்டு வந்தார்கள், தூய்மையான அமலாக கொண்டு வந்தார்கள் என்றால், நம்முடைய அமல் இன்றைய இல்லை எப்படி இருக்கிறது, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமையும் கடப்பான் நமக்கு இருக்கிறது. ஒரு மனிதனின் பெருமைக்காவடி அமல் செய்வானையானால் நாளை மறுமையிலே நஷ்டவாளியாக அவன் போய் விடுவான். ஆகையினால் ஹௌசு நாயகம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மகத்துவத்தை அவர் அடைந்திருக்கிறார் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஹௌசு நாயகத்துடைய காலகட்டத்தில் தான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்தவர்களா, கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி சிறந்தவர்களா என்ற நிலை மக்களுக்கு மத்தியிலே யார் சிறந்தவர் என்ற நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரலி அல்லாஹு அன்பவர்கள் மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உபதேசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அடியில் ஹொத்தியில் அலி அல்லாஹு அன்பவர்கள் வந்தும் கௌசு நாயகத்தின் சபையிலே வந்து அமர்கிறார்கள். அமர்ந்திருக்கின்ற பொழுது கௌசு நாயகம் உபதேசம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு மத்தியிலே தெளிவான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அருகில் ஹோத்தியல் எல்லா வாணவர்கள் அசந்து தூங்குகிறார்கள். தூங்குகின்ற பொழுது அந்த நேரத்திலே கௌசு ஆதம் முகையத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி ரலி அல்லாஹு அன்ஹுவர்கள் இறங்கி வந்து அருகில் ஹொத்தி அலி அல்லாஹு அன்ஹுவருடைய பக்கத்திலே வந்து தாழ்மையோடு அடக்கத்தோடு நின்று கொள்ளுகிறார்கள். எல்லோரும் நினைத்துக் கொள்கிறார், மக்கள் எல்லாம் நினைத்துக் கொள்கிறார்கள், கௌசு நாயகத்துடைய பயானை காட்டிலும் அவருடைய சொற்பொழிவை காட்டிலும் அவர்களுடைய உபதேசத்தை காட்டிலும் அருகில் ஹொத்தி ரலி அல்லாஹுடைய தூக்கம் மேலானதாக இருக்கும் என்று மக்கள் கருதி கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் ஹோசுலாத மகள் அலி அல்லாஹு தாயர் அணுபவர்கள் அலி ஹோத்தியை பக்கத்தில் நின்று பணிவோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அலி ஹோத்திக்கு தூக்கம் கலைந்த பொழுது ஹோசு நாயகம் மீண்டும் சொல்படிக தொடங்குகிறார்கள். மக்கள் அவர் இடத்திலே கேட்டவள் சொன்னார்கள், ஹோசு நாயகம் அலி அல்லாஹு சொல்கிறார்கள், அலி ஹோத்தி தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில், அசந்த நேரத்தில் அவர் ஒரு கனவு கண்டார், அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவிலே எங்கள் பாட்டனார்
என் பெருமான் சையதனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் ஹூத்தியுடைய கலவையிலே காட்சியளித்தார்கள். என் பாட்டனார் வந்த இடத்தில் என் பாட்டனாருக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும், என் பாட்டனாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் எழுந்தளித்து நின்று அருகில் ஹூத்தியுடைய அல்லாவில் நான் நின்று பணிவோர் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் என்றால், ஹௌத் நாயகம் ரலி அல்லாஹு அன்பவர்கள் அருகில் ஊத்தி அலி அல்லாஹனுடைய கலவையில் வரக்கூடிய அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பற்றி அவர்கள் வெளியிலிருந்து ஒன்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அவருடைய மகத்துவமும் அவருடைய மாண்பும் அவருடைய உன்னதமும் அவருடைய அந்தஸ்தும் எவ்வளவு பெரியது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமையும் கடப்பாக நமக்கு இருக்கிறது. ஆகையினால்தான் மணிமாகள் எல்லாம் ஷைத்தான் யார் என்பதை புரிந்து கொண்டார்கள், நஃப்ஸ் எது என்பதை புரிந்து கொண்டார்கள். நாம் நஃப்ஸையும் புரிந்து கொள்வதில்லை, ஷைத்தான் அப்படி சிந்தனை இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய அமல்கள் பாழாய்ப்போய் இன்று எல்லா நிலையிலும் நாம் இன்று பின்தங்கிய நிலையில் நாம் இருக்கிறோம். இஹ்லாஸ் இல்லை, இபாதத்தில் இஹ்லாஸ் இல்லை, வணக்கத்தில் இஹ்லாஸ் இல்லை, ஓதுவதில் இஹ்லாஸ் இல்லை, தர்மத்தில் இஹ்லாஸ் இல்லை, எந்த அமல் செய்தாலும் எதிரே இஹ்லாஸ் இல்லாமல் போய்விட்டது. கனியம் நிறைந்தவர்களே, அப்படிப்பட்ட உன்னதமான வலிமாகள் எப்படி செய்தார்களோ, ரவுதுல் ஆலம் ரலி அல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருந்ததோ அந்த அடிப்படையில் அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தப்பட்ட வாழ்க்கையாக, நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா ஷைத்தானால் வெச்சப்படுகின்ற அந்த நேரத்தில் நாம் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் அல்லாஹுவிடத்தை பாதுகாப்பு தேடி, நஃப்ஸுடைய கட்டுப்பாட்டுக்கு சென்று விடாமல் அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடி, நாம் நம்முடைய இஹ்லாஸ் நம்முடைய இபாதத்துக்கள் நம்முடைய வணக்க வழிபாடுகளை தூய்மையாக ஆக்குவோமாக, தூய்மையாக ஆக்குவோமாக. அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா இந்த உலகத்தை வாழ்ந்துவிட்டு நாம் விடைபெறுகின்ற நேரத்திலே நம் நாவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை நம் நாவிலிருந்து அல்லாஹ் வெளிவரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீமாக்குவானாக. கடைசி நேரத்தில் நம்முடைய நெஞ்சுக்கும் நம்முடைய தொண்டக்குழிக்கும் மத்தியிலே நம்ம உயிர் உடல் ஊசலாடி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே சக்கராத்துடைய வேலையை அல்லாஹ் லேசாக்கி உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்தான் முஸ்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இரு கண்களால் நாம் பார்த்து நீங்கள் தான் எங்கள் ரசூல், நீங்கள் தான் எங்கள் நபி, நீங்கள் தான் எங்கள் ஹபீப், நீங்கள் தான் எங்கள் தலைவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூறு பொங்கக்கூடிய அந்த முகத்தை பார்த்து கொண்டே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை சொல்லி இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய பாக்கியத்தை எல்லா வல்ல ரப்பல் ஆலமீன் அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நசீமாக்குவானாக. வாஹு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.